பொதுவாக முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிக்கும் நடிகைகள் குறிப்பிட்ட அந்த நடிகர்களை அந்த படத்தின் ஹீரோக்களை போற்றும் விதமாக அவர்களுடைய புகழை பாடுவது வழக்கம். இது அறிமுக நடிகைகள், முன்னாள் நடிகைகள், பழம்பெரும் நடிகைகள் என எந்த வித்தியாசமும் கிடையாது. அனைவரும் தங்களுடன் பணியாற்றிய முன்னணி நடிகர்கள் குறித்து தங்களுடைய பார்வையை பதிவு செய்வது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் வெளியான மாவீரன் திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அம்மாவாக நடித்திருந்த நடிகை சரிதா சிவகார்த்திகேயனை படப்பிடிப்பு தளங்களில் பார்க்கும் பொழுது அவர் வேலை செய்யும் விதத்தை பார்க்கும் பொழுது இளம் வயதில் ரஜினிகாந்த் பார்ப்பது போல் இருக்கிறது, ரஜினிகாந்த் போல இவரும் வருவார் என்றெல்லாம் பேசியிருந்தார். இது குறித்து கடுப்பான பயில்வான் ரங்கநாதன் தன்னுடைய வீடியோ ஒன்றில் கூறியதாவது, சரிதாவிற்கு 4 கணவர்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? சரிதா சினிமாவில் நுழைவதற்கு முன்பே ஆந்திராவில் ஒருவரை திருமணம் செய்து அங்கேயே அவரை விட்டுவிட்டு இங்கு வந்தவர். இரண்டாவது மலையூர் மம்பட்டியான் நடிக்கும் பொழுது தியாகராஜனுடன் காதல் வயப்பட்டார். அதன் பிறகு மலையாள நடிகர் முகேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குழந்தையாகி அவரையும் பிரிந்தார் சரிதா. அவர் ஒரு சிறந்த நடிகை, அதில் எந்த குழப்பமும் எனக்கு கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு ஐஸ் வைப்பதற்காக அவரை பார்த்து ரஜினி போல் இருக்கிறார், அவருடைய மேனரிசம் ரஜினி போல் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் உடனடியாக கண்டிக்கத்தக்க விஷயம் என தெரிவித்திருக்கிறார் பயில்வான் ரங்கநாதன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.